மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மற்ற எல்லாம் சில காலம்தான். இது நம்ம வாழ்க்கைக்கு பொறுத்து, சமூகத்தில் நடக்கிற பல அநியாயங்களுக்கும் பொறுத்து. இங்கே மட்டும் இல்லை, இந்தியா நாட்டிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் கேன்சர் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்தான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இட்ஸ் சோ டீப் ரூட்டட் இன் ஆர் இந்தியன் சொசைட்டி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியாதான்ற ஒரு கேள்வி பல வருஷமாக பல செஞ்சுரிஸாக நமக்கு இருக்குது. ஏன் முடியாது? நம்மளால் முடியும், த்ரூ அ லாட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். இன்னைக்கு ரோஹிணி தியேட்டரில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போது பேசிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த வீடியோ எடுத்து பாதிக்கப்பட்ட குருவிக்காரர் கம்யூனிட்டிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்த கிஷோர் அவங்களுக்கு பெரிய பெரிய பாராட்டுகள். நீங்கள் இன்னைக்கு வீடியோ போட்டதுனால தான் நம்ம அடிக்கடி போயிட்டு வர இடத்துலையோ இப்படி ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறதுன்ற நியூஸ் நமக்கு தெரிய வந்தது. தெரியாமல் பல இடத்துல இது நடந்துட்டுருக்கு. ஸோ மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு ஈச் ஒன் ஆஃப் யூ, எங்கே எல்லா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குதோ உடனே வீடியோ எடுங்க, போஸ்ட் பண்ணுங்க. தட்டி கேட்குறதுக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் கேட்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் இது மாறும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் வாய்ஸ்ட் அவுட் டுடே எகென்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். நம்ம நினச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியுன்றதுக்காக மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். The power of social media, the power of people, நம்ம பார்த்தோம். So let's continue to voice out, let's continue to fight against discrimination.